ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பத்மானி. நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 GB டேட்டா யாருக்கு, அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் ரீஓப்பன் எப்போ பண்ணுவாங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் பத்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை தட்டி விட்டா நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 2 GB டேட்டா நாங்கள் எப்படி வாங்குறது, என்ன அதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ இந்த 2 GB டேட்டா யாருக்குன்னு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடலாம். இந்த 2 GB டேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் காலேஜஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னாகி, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் காலேஜஸ்க்கு நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக போய் நீங்கள் உங்கள் காலேஜில் சேர்ந்துருந்தால் தான் உங்களுக்கு 2 GB டேட்டா தருவாங்க. அந்த 2 GB டேட்டாவும் நீங்கள் உங்களோட காலேஜஸில் நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்து அது மூலியமாக தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டலை சேர்ந்துருக்கவங்களுக்கு இந்த 2 GB டேட்டா கிடையாது. இதை கிளியர் கட்டாட்டு புரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, பிப்ரவரி மாதமே காலேஜஸை திறக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்காங்க. கண்டிப்பாட்டு திறக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே சொல்லலை கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஆனால் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, காலேஜஸ் எல்லாம் திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலேஜஸை திறக்கக்கு அனுமதி தந்துட்டாங்க. இனிமே உங்கள் காலேஜஸ் கையில் தான் இருக்குது, காலேஜஸை திறக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம மிஸ்டர் பத்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.